ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் அதே மனத்தோடு நம்ம வீட்டிலையே எப்படி சிம்பிளாக வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வத்த குழம்புக்கு ஒரே ஒரு பொடி அரைச்சா போதுங்க. அட்டகாசமான ஃப்ளேவரில் செம்ம டேஸ்டில் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே செய்யலாம். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே கமெண்ட்ஸும் கொடுங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அதாவது மல்லி விதை சேர்த்துக்கலாங்க. மல்லி விதை எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபடட்டோங்க. எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து ட்ரை பவுடராக தான் இதை அரைக்க போகிறோம். இந்த பவுடரை அரைச்சி சேர்த்தா மட்டும்தாங்க நமக்கு ஒரிஜினலாக அந்த வத்த குழம்போட மணமும் சுவையும் கிடைக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுமானது. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டாவே நல்லாயிருக்குங்க. 3-4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க, தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், இது மூணுமே கண்டிப்பாக இந்த வத்த குழம்புக்கு ஹைலைட்டுங்க. 2 வரமிளகாய் கிள்ளாமல் சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். வரமிளகாய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 25 கிராம் மதிப்புள்ள காஞ்ச சுண்ட வத்தல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணுங்க. கிட்டத்தட்ட கருகிற ஸ்டேஜ் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே பொரிக்கலாம். பச்சையாக சேர்க்கறத விட இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு வச்சு பாருங்க, டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போது 50 கிராம் மதிப்புள்ள பூண்டு பற்கள் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. 50 கிராம் மதிப்புள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரே அளவு இருந்தால் ரொம்ப மணமாக இருக்குங்க. மேலே பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வதக்கி விடுங்க. ஃப்ளேம் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா எண்ணெயில் வதங்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எண்ணெய் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த குழம்போட டேஸ்ட் கிடைக்குங்க. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் பிடிக்காதவங்க காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், கலர் அருமையாக வருங்க. ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நீர்க்க கலந்து விட வேண்டாங்க. நமக்கு இந்த வெங்காயமும் பூண்டும் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதனால தான் சொல்கிறேன். தண்ணி அதிகமாக வச்சா ரொம்ப சலசலன் ஆகிடுங்க, டேஸ்ட் கிடைக்காது. இப்போ அந்த வறுத்து வச்ச பொடியை நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கியாச்சு. இந்த பொடி வந்து கிட்டத்தட்ட 2 முறை நீங்கள் குழம்பு வைக்கலாம். இதிலேருந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டாவே போதுமானதாக இருக்கும். இப்போது சிம்மில் ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டில் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள்லேருந்து வர வாசனை அருமையாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு துண்டு வெள்ளை பொடி சேர்த்துக்கோங்க, இல்லை வெள்ளமாக கூட சேர்த்துக்கோங்க. இது எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம குழம்புல இருக்கிற காரம், புளிப்பு, உப்பு, கசப்பு, இந்த சுவை எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம கிடைக்குங்க. இப்போ பச்சை கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா, கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய கம கமன்னு அருமையான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு தயார். ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க இந்த வத்த குழம்பு. இந்த வத்த குழம்போட ஒரே ஒரு சுட்டப்பளமோ இல்லை நார்மலாக கோஸ் கேரட் பொரியல், அவரக்காய் பொரியல் வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.